யாரெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு வள்ளலார் ஆசான் வள்ளலார் சொல்றாரு. கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி, நீங்கள் கங்கையிலையும் காவிரியிலையும் 100 முறை மூழ்கி குளித்தாலும், கணக்கற்ற திருக்கோயில் கால் தேர சுற்றி வந்தாலும், கணக்கற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோயில் போய் சுற்றி சுற்றி வந்தாலும், வெண்கொடிய பலநொன்பு ஏற்கனவே வருந்தி அப்படிங்கிறார். அதாவது சாப்பிடாமல் இருக்கிறாங்கள, சாப்பிடாமல் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, இன்னும் கடினமான பயிற்சி, நான் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பேன், நான் காலையில் சாப்பிட சொன்னால் பார்த்தீங்களா, வருந்தி இருந்தாலும், பல நோன்பு ஏற்கனவே இருந்தாலும், கிருத்தி சாப்பிட மாட்டேன், அமாவாசை பௌர்ணமி சாப்பிட மாட்டேன், பௌர்ணமி சாப்பிட மாட்டேன், நீ சங்கர சேர்த்து சாப்பிட மாட்டேன், விரதமும் இருந்தாலும், வேதங்கள் கூறுகின்ற யாகம்லாம் செய்து, யாகம் கணபதி யோகம், பிருத்தி யோகம், ஆயுஷ் யோகம், முக்தி யோகம், இன்னும் என்னென்ன யோகம் செய்தாலும், பங்கமில்லா வேதியரை பணம் கொடுத்து அள்ளி வந்து, அதாவது பணம் வேதியற்ற பணத்தை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சாலும், ஆயுஷ் யோகம், நவகிரகம், அடுத்து பூர்வ புண்ணிய தோஷ முகம் செஞ்சாலும், பசுவனை பூஜித்து அதன் கழிவு உண்டு, பசுவோட கழிவு என்ன அப்படின்னா இது கழிவுன்னு எடுத்தாலும் பால் எடுத்துக்கலாம், நெய் எடுத்துக்கலாம், கோமி இது குடிக்கிறாங்க, எது செய்தாலும் தங்களோட உயிர் மோட்சத்தை அடைவதற்கு முயலும் தயிலெல்லாம், தங்களோட உயிர் மோட்சத்தை அடையணும் இல்லாமல் இருந்தாலும் சக்தியமாய் முக்தி அடையார் என்று, இவங்கெல்லாம் சக்தியாக முக்தி அடைய மாட்டேங்கிறார். அப்போ முக்தினா என்ன, எப்படி முக்தி அடைய முடியும், இறைவனை எப்படி அடையும் என்றால், இறைவன் நம்ம உடம்புல ஆதியில் ஆத்மஸ்வரூபம் இருக்கிறார், அவரை சுற்றி பல கோடி ஜென்மாளுக்குள் சொல்றது, அதை வளர்ந்து 7 துறையாக சொல்கிறாரு. ஆதி நாதம் மூலியமாக முதலில் உங்கள் மனதை அடங்க செய்ய வேண்டும். மனம் மடங்கிவிட்டால் மூக்கிலும் சுவாசம் வராது. அப்புறம் ஆதி நாதம் மூலியமாக நம்ம உடம்புல கூடிய பல கோடி ஜென்ம அழுக்குகளை சுத்தம் செய்தல் வேண்டும். அதுக்கப்புறம் கதா கத மூச்சு செய்து கொள்வதால் பூரணத்தை அறிந்தார், பூரணத்தை மட்டுமே மூச்சு அடைய முடியும். அந்த பூரணம் மூலியமாக கதாகத பயிற்சி மூலமாக தான் மோட்சத்தை அடைய முடியும். சதாகாலம் கதாகாத போய் செய்தில் வேண்டும். அப்பொழுது நம்ம ஆயுட்காலம் முடிந்த பிறகு ஆதியில் உள்ள பரிசுத்தம் ஆத்மா புரு மது பரமாத்மா இணைந்திடும். ஆதி பிளஸ் சமம் சமாதி ஆகி இறைவனும் அடைந்துவிடும். இறைவன் இருக்கும்போது பரநாதம், இறைவனிடம் துவள ஆத்மா வந்தோம், திருப்பி ஆத்மா இறைவனும் சேர வேண்டும். இது கற்றுத்தருவதுதான் அந்த மோட்ச கதியை கற்றுத்தருவதுதான் ஆதிநாதவாசி வித்தியின் சிறப்பம்சமாகும். இதை பற்றி புக் எழுதியிருக்கேன், புக் பப்ளிஷர் குருசத்து மை யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்க. என் மொபைல் நம்பர் +91 7980 4 8 0 7 9 வாட்ஸ்அப் இணையங்கள் புக்கு நகல் காப்பியும் அனுப்பி வைக்கிறேன். சகல சௌபாக்கியம் பெறுக.